श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போனஸ்லோகத்தில் அக்யாதி, அந்யதாக்கியாதி, யதார்த்த கியாதி இதெல்லாம் நிரூபித்து அவைகள் அத்தனையுமே நம்ம சித்தாந்தத்தில் சரியாயிடும் அப்படின்னு சாதித்தார். இப்போ திருஷ்டி விதி விஷயத்திலேயே சில பேர் சொல்கிற விஷயங்களை இங்கே அனுவாதம் பண்ணி தூஷிக்கிறார். திருஷ்டி விதி எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி ரெண்டு விதமா சொல்றாங்க. அதாவது பூர்பக்ஷ வித்யா, அந்த ரெண்டு எப்படி சொன்னாலும் உங்களுக்கு அது சரி வராது அப்படின்னு அத்வைதிகளை பார்த்து சொல்லணும். இப்ப எப்படி அப்படின்னாக்க, பாஷ்யகாரர் வந்து ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, சாமானாதிகரண்யன்னு சொல்றோம். சாமானாதிகரண்யன் என்ன அர்த்தம்? சமான விபக்திகத்துவம், அவிருத்த விசேஷணகத்துவம் அப்படி சொல்லணும். அதாவது எப்படின்னாக்கா, தேவதத்தன் நல்லவன், இளைஞன், கருப்பா இருக்கிறவன், இந்த மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்கோ, ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இல்லை. தேவதத்தா, ஷியாமஹா, சஜ்ஜனஹா, யுவகா அப்படின்னு சொன்னான். தேவதத்தனானவன் நல்லவன், சஜ்ஜனன், யுவகன், ஷியாமன், கருப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னா இதுல ஒண்ணும் விரோதம் இல்லை. ஆனால் ஒரே விபக்தி வருது, பிரதம விபக்தியே வருது. அதனால இவர்களுக்கு சாமானாதிகரண்யம் உண்டு அப்படின்னு சொல்றோம். அதே கொஞ்சம் மாத்தி பார்த்து பாருங்க, தேவதத்தா ஷியாமஹா ரக்தஹான்னு சொன்னாங்க. தேவதத்தன் கருப்பாவும் இருக்கான் சேப்பாவும் இருக்கான்னு சொன்னாக்க பரஸ்பர விருத்தமான தர்மங்கள், அது வராது. அதனால இந்த மாதிரி இது இது சமானாதிகரணம் இல்லை. நம்ம சொன்னோமே முதல்ல, தேவதத்தன் கருப்பா இருக்கான், யுவகனா இருக்கான், இளைஞனா இருக்கான், நல்லவனா இருக்கான்னு சொல்றதெல்லாம் விருத்தம் இல்லாத தர்மங்கள், அதனால அது சமானாதிகரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் சத்தியம் ஞானம் அந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம சொல்ற சாமானாதிகரணி இப்படிதான், பிரம்மத்துக்கும் நமக்கும் சாமானாதிகரணியம் விசேஷனம், பெருமாளுக்கு நாம எல்லாம் விசேஷணமா அம்சமாக சரீரமாக இப்படி எல்லாம் இருக்கும், அதனால நாம சொல்றோம். அதனால விரோதம் இல்லை, அது சாமானாதிகரணம் நாம சொல்றது. அத்வைதிகள் என்ன பண்றாங்கன்னா, பாதாயாம் சாமானாதிகரண்யம்னு ஒத்துண்டு இருக்கா, அது லோகத்திலையும் இருக்கு. ஒருத்த என்ன பண்றான், இருட்டு வேலை, இருட்டுல ஒரு மரம் நிக்கிறது, அந்த மரத்தை பார்த்துட்டும் சந்தேகம் வந்துடுது, சோரோவா ஸ்தானுருவா அப்படின்ட்டு, இது மரமா அல்லது திருடனா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. புத்தி தெளிகிற சமயத்துல இது சோரன் இல்லை திருடன் இல்லை மரம்தான் அப்படின்னு பயம் போயிடும். இப்ப இதுல பாதம் வந்துருச்சு, சந்தேகம் வரைச்ச அந்த சாமானாதிகரணத்துல பாதம் வந்துருச்சு, சோரஸ்தானு அப்படின்னு வாக்கியம். அப்ப சோரஹான்றதுக்கு பாதம் வந்துருச்சு, ஏன்னாக்கா நம்ம தெளிவு வந்துருச்சு, இது மரம்தான் திருடன் இல்லை, பாதம் வந்துருச்சு பாருங்க. அப்ப இந்த சோரனுக்கு அதனால இதுக்கு பேரு பாதாயாம் சமானாதிகரண்யம், பாதார்த்த சமானாதிகரண்யம்னா அவர் சொல்ற அத்வைதிகள் சொல்ற. சததூஷணியில இத பெருசா கண்டனமே பண்றக நிபுணமான. இப்ப பாத்துக்கோங்க, தத்துவமசி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, தத்து தும் அப்படின்னு இருக்கு. இப்ப தும் தத்து அசி அப்படின்னு சொன்னாக்க, தொன்றது சேதகேத்துவம் சொல்றது, தத்துங்கிறது பிரம்மத்தை சொல்றது, ஆனா சமானாதிகரணம் எப்படி வரும் அப்படின்னா, தொம் அப்படின்றது பாதிக்கப்படுறது, அது பொய், சேதகேதுன்றது பாதிக்கப்படுறது, தத்துன்றது தான் உண்மையானது. அதனால பாதார்த்தே சமானாதிகரண்யம், பாதிக்கப்பட்டு அதனால இதான் சமானாதிகரண்யம்னுட்டு அத்வைதிகள் சொல்ற.
இப்ப இங்க விஷயத்துக்கு வாங்க. இப்ப மனோபிரம்மேத்தி பாசித நாம பிரம்மேத்தி பாசித திருஷ்டி விதி, இதுல கூட மனசு நாம அந்த மாதிரி வாக்கு அந்த மாதிரி இது உத்கீதம் இவைகள்லாம் எல்லாம் பாதிக்கப்படுறது. பாதிக்கப்பட்டுனால அங்க சமானாவீரன்னு சித்திச்சு கொடுத்துருவோம். ஆக திருஷ்டி விதியில ஒண்ணு போயிடுறது, ஒண்ணுதான் இருக்குது, ஒண்ணு பாதிக்கப்படுறது ஒண்ணு அபாதிதமா இருக்குது, பிரம்ம ஒண்டி அபாதிதமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாதார்த்த சமானாதிகரண்யம் அந்த கணக்க வச்சுட்டு அத்வைதிகள் சொல்ற. இப்ப அதை விகல்பிச்சு துஷிக்கிற இதுதான் அவளுடைய பாதார்த்தமான சமானாதிகரண்யம் சொல்றது. அத நீ எப்படி சொல்ற? இவ பாதிக்கப்படுறது ஜீவ தத்துவமா அல்லது பிரம்ம தத்துவமா? ஜீவ தத்துவம் தான் பாதிக்கப்படுறதுன்னு சொன்னாக்க ஜீவன் ஜீவனிடத்துல பிரம்மத்தை பார்க்கணும்னு சொல்லணும். ஜீவனிடத்துல பிரம்மத்தை பார்க்கணும், இதானே இப்போ திருஷ்டி விதின்னு இதானே உத்கிருஷ்டமான பிரம்மம், அதுல ஜீவனை பார்க்கக்கூடாது. அபகிருஷ்டமான ஜீவன் அந்த ஜீவனிடத்துல பிரம்மமா பார்க்கணும், அதுல ஜீவன் பாதிதம் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொல்லிட்டேன்னாக்க இப்ப எது பார்க்கறது? ஜீவன் தானே பார்த்துட்டு இருக்குது, ஜீவன் தான் பார்க்கறது. என்னன்னு பிரம்மத்தை நான் பிரம்மமா இருக்கேன், நான் ஜீவன் நான் பிரம்மமா இருக்கேன்னு பார்க்கறது. இப்ப இந்த ஜீவனை போயிடுச்சுனாக்கா அப்ப யார் பாப்பா? யார் இடத்துல பாக்குறது? மனசு பிரம்மமா இருக்குதுன்னு சொல்லணும். அந்த மனசே போயிடுச்சுனாக்கா அப்ப மனசுல பிரம்மமா பாக்குறதுன்றது எப்படி வரும்? அதே போயிடுச்சே, மனசுன்றதே போயிடுச்சுனாக்கா அந்த மனசுல போய் பிரம்மத்துவ திருஷ்டி எப்படி வரும்? அதுவே போயிடுச்சே. அதான பாதம் நீ சொன்ன, நீ ஒண்ணு பாதிக்கப்பட்டுடுத்தோ, பாதிக்கப்பட்டுனாக்கா அது நிக்கவே நிக்காது, பாதிக்கப்பட்ட மனசு நிக்கவே நிக்காது. அதனால இந்த மாதிரி பிரம்ம திருஷ்டி இது ஒரு திருஷ்டி விதின்னு சொன்னாலே இதான் அர்த்தம், ஒரு வஸ்துவை பார்த்து இன்னொரு வஸ்துவா ஆரோபிக்கிறது, ஒரு வஸ்துவை பார்த்து இன்னொரு வஸ்துவா ஆரோபிக்கிறது தானே நீ சொல்றக்க. ரெண்டு பேரும் அதை ஒத்துக்கிறோம் திருஷ்டி விதி என்ன, ஏறிட்டு பார்க்கறது. இதுல ஜீவனே போயிடுத்து, ஜீவனே போயிட்டாக்க அப்ப தத்துவம் செய்யும் இடத்துல எதுல நீ ஆரோபிச்சு பார்க்கணுமோ அதுவே போயிடுச்சே. அப்ப திருஷ்டி விதி எங்க வந்தது? ரெண்டு வஸ்து இருந்தாதான் திருஷ்டி விதின்றது வரும். லோகத்துல ரெண்டு வஸ்து இருக்கணும், ஒண்ணு மனசு இன்னொன்னு பிரம்மன், ஒன்னு ராஜா இன்னொன்னு வேலைக்காரன், இப்படி ரெண்டு பேர் இருந்தாதான் திருஷ்டி விதின்றதே வரும். வேலைக்காரனே போயிட்டான், அதுக்கப்புறம் வேலைக்காரனை பார்த்து ராஜா எப்படி சொல்ல முடியும்? வேலைக்காரனே இல்லையே. அந்த மாதிரி ஜீவனே பாதித்தன், ஜீவனே பாதிக்கப்பட்டாக்க அவங்ககிட்ட போய் பிரம்ம திருஷ்டின்னு எப்படி வரும்? அது மாதிரி மன ஆதி திருஷ்டி மனசு, அது மாதிரி உத்கீதம், அது மாதிரி நாமா, அது மாதிரி வாக்கு, தியானம், பலம், விஞ்ஞானம், வரிசையா போறது பூம வித்தியால, இவைகள் அத்தனையுமே திருஷ்டி விதி தானே, அவங்கள அத்தனையுமே போயிடுச்சே. எனக்கு எல்லாமே பாதிதம் தானே நீ சொன்ன, எல்லாம் பாதிதமா போயிட்டா எதுல பிரம்ம திருஷ்டி வரும்? பிரம்ம திருஷ்டி எதுல வரும்? பிரம்ம திருஷ்டி எதுல வரும்? அதே மாதிரி ஜீவனே போயிட்டான்னாக்கா யாரு அதை பார்ப்பான்? இத மாதிரி மனசுல பிரம்ம திருஷ்டி அப்படின்னு யார் பாப்பா? யார் பாப்பா? அதுவே வராதே, அதுவே வராதே. அதனால இந்த ஒரு வஸ்து எதை நாம பார்க்கணுமோ அந்த பார்க்கிற வஸ்துவே போயிடுத்து அப்படின்னு நீ சொல்ற. திரஷ்டவியம்
பார்க்கப்பட வேண்டியது. ஒரு மனசை பார்த்து இது பிரம்மமா இருக்கு, ஜீவனை பார்த்து இது பிரம்மமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுல பாதாயம் சமானாதிகரன் பாதிக்கப்படுறது சோரஸ்தானுன்ற மாதிரி இங்க பாதிக்கப்படுறது. பாதிக்கப்பட்டுடுத்துனாக்க பாதிக்கப்பட்ட வஸ்து போயிடுச்சு, அது போயிடுச்சுனாக்க எதுல திருஷ்டி பண்ண முடியும்? அதுவே போயிடுச்சே, ரெண்டு வஸ்து இல்லையே, இப்போ ஒரே வஸ்து தான் இருக்கு. ஒரே வஸ்து இருக்கிறதுனால எப்படி இந்த இடத்துல திருஷ்டி விதி பண்ண முடியும்? அதனால உங்க சித்தாந்தமே அடிபட்டு போயிடுச்சு. இப்போ அது முடியாது. இது ஜீவனை கணக்க, ஜீவனை கணக்க பாதிக்கப்பட்டுடுத்து, ஜீவன் பாதிக்கப்பட்டுட்டான், மனசு பாதிக்கப்பட்டுடுத்து, நாமா பாதிக்கப்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னாக்க அது அதுல தோஷம். எப்ப சொன்னோம் அதுல சொன்னோம் தோஷம். ஏன்னாக்கா அந்த ஜீவன் தானே, ஜீவனுக்கு தானே பிராந்தி வந்தது, ஜீவனுக்கு அஜ்ஞானம் வந்தது. அஜ்ஞானம் வந்துட்டு ஜீவன் தன்னையே பிரம்மமா நினைச்சுக்கலாம். இப்ப அந்த ஜீவனே போயிட்டான்னாக்க அப்ப அஜ்ஞானம் யாருக்கு வரும்? எப்படி இதை பார்க்க முடியும்? அது பார்க்கவே முடியாது. அதனால இது விரோதம் வருது. விரோதம் வரவே இது சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பட்சத்தை அடிச்சுட்டார். ரெண்டாவது பட்சம் என்னன்னா, இல்ல அதுக்கு பதிலாக நாங்க என்ன சொல்றோம், பிரம்மமே போயிட்டுமே. அவ சொல்லல. இந்த மாதிரி சம்பாவிதமான பட்சங்கள் இப்படி சொல்றியா அப்படி சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு, பிரம்மத்தையே நாங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரம்மமே இல்லைன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, முன்னாடி சொன்ன தூஷணமே, ஒரு ஜீவனை பார்த்து அல்லது மனசை பார்த்து அல்லது நாமாவை பார்த்து இது பிரம்மம்னு சொல்லணும். அந்த பிரம்மமே உத்கிருஷ்டமான பிரம்மமே போயிடுத்தோம். அப்போ எதனுடைய திருஷ்டி எதுல வரும்? பிரம்மமே போயிடுச்சே, போன பிரம்மத்தினுடைய திருஷ்டி இந்த மனசுல வரும், ஜீவன்ல வரும், நாமாவில வரும் அப்படின்னு எப்படி ஒன்னால சொல்ல முடியும்? அதுவும் அடிபட்டுள்ளது. இப்போ அதனால இந்த விதத்திலையும் உனக்கு கஷ்டம். சரி, அதுதான், அது மட்டும் இல்லை, உத்தமமான பிரம்மம், இந்த பிரம்மம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. அப்படிப்பட்ட பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது. நீ ஏதோ ஒரு காரணம், நீ வியாபாரிகம் ஒத்துக்கிற, நான் பாரமார்த்திகமா ஒத்துக்கிறேன். அதாவது நான் உண்மையா எம்பெருமானே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சம்மரிக்கிறான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன சொல்ற, அதெல்லாம் உண்மை இல்லை, அதான் வியாபாரிக தசை அப்படின்னு நீ சொல்ற, அதான் உண்மையான தசை இல்லை, வெறும் விவகாரம் சொப்னத்துல பாக்குற மாதிரி அப்படின்னு நீ சொல்ற. எப்படி வேணாலும் வச்சுக்கோ, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுன்றது பிரம்மம், ரட்சிக்கிறது பிரம்மம், சம்மரிக்கிறது பிரம்மம், அப்படிப்பட்ட வசந்த வஸ்து அதையே தள்ளிடுறோம் அப்படின்னு நீ சொன்னையானாக்க அது எப்பேற்பட்ட விரோதம். அது எப்பேற்பட்ட விரோதம் அது? அந்த அது வந்து அபராதம் இல்லையா? பெருமாள்கிட்டையும் நம்ம அபசாரப்பட்ட மாதிரி, அபராதம் பண்ற மாதிரி அது. ஏன்னா உத்கிருஷ்டமான பிரம்மம், அது உத்கிருஷ்டமான பிரம்மத்துல போய் அபராதம் பண்ற அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது இந்த அபராதம் தான் உசந்த அபராதம், பெரிய அபராதம். ஏன்னா பிரம்மத்தையே தள்ளி விடையே நாஸ்திகன் மாதிரி, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்ம அப்படின்ற இடத்துல அத்வைதிகள் என்ன பண்றா, அகம் அப்படின்னா ஜீவனை சொல்லணும், அந்த ஜீவன் போயிடுறதுன்னு நீ ஒத்துருக்க. சர்வம் கல்விதம் பிரம்மன்ற இடத்துல சர்வம்ன்றது இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சமும் போயிடுறதுன்னு நீ ஒத்துருக்க. இப்படி நீ ஒத்துண்டேனாக்க எல்லாமே போயிடுத்துன்னு அர்த்தம். எல்லாமே போயிடுத்துனாக்க பிரம்ம மாத்திரம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ
சோரஹ ஸ்தானுஹு அப்படின்ற இடத்துல சோரன் எப்படி பாதிக்கப்பட்டானோ நீ எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் மனசு நாமா வாக்கு தியானம் பலம் விஞ்ஞானம் அன்னம் தேஜஸ் இத்தனை இருக்கு, இந்த பதினாலுமே பாதிதமா நீ சொல்லணும். அப்படி சொல்லிட்டாக்க இது எப்படி அன்வயிக்கும், எதுக்கு எதுல திருஷ்டி விதின்னு சொல்ல முடியும் உன்னால? அதை உன்னால சொல்லவே முடியாது. சொல்ல முடியாத விஷயத்துல சொல்றதா நினைச்சுட்டு நீ சொல்றதே நியாயமா? அது வரவே வராது. அதனால தப்பு. பிரம்மத்தையே நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க எது எதை பார்க்கணும்? இப்போ மனசை பார்த்து இது நீ பிரம்ம, மனசே பிரம்மம், மனசு பிரம்மமா இருக்கு, நாமா பிரம்மமா இருக்கு, ஜீவன் பிரம்மமா இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அந்த பிரம்மமே போயிடுத்து நீ ரெண்டாவது பட்சம் சொல்லணும். அது சொன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க இதுக்கு அழகான இது காமிக்கிற யுக்தி உத்தமர் சுவாமி. இந்த பிரதீகம் இருக்கே அவயவம், அதுக்கு ஆசிரியம் எதுன்னு நீ சொல்லு. அந்த ஆசிரியமே போயிடுத்தே, ஆசிரியமே போயிடுத்துனாக்க ஆசிரியோடது பிரம்மம், அந்த பிரம்மமான ஆசிரியமே இப்ப நீ போயிடுத்துன்னு சொல்லிட்டேன். அப்படி போயிடுத்துனாக்க அது எப்படி திருஷ்டி விதிங்க வரும்? அதனால இது பெரிய அபராதம், இது உத்கிருஷ்டமான அபராதம். இது நாங்க சொன்னா தப்பு தப்பு, ஏன்னா நீ வந்து என்ன தூடிக்கிறேன்னு சொல்லுவேன். உங்க சங்கராச்சாரியே சொல்றேன், சங்கர பாஷ்யத்துல அவர் சொல்றாரு இது சொரூபமே போயிடுச்சுனாக்க நாமாதிகளெல்லாம் இருக்குதே, நாமாதிகளெல்லாம் பிரதீக உபாசனம் நம்ம சொல்றதே வராதே, பிரம்மமும் போயிடுதுன்னு சொல்லணும், இல்ல நாமாதிகள் போயிடுச்சுன்னு சொல்லணும். அப்ப எப்படி வரும்? எல்லாம் போயிடுச்சு, போனதுல போய் திருஷ்டி விதின்றதே வராதுன்னு அவரே சொல்ற. அத மாதிரிலாம் இருக்கிறதுனால இது உத்கிருஷ்டமான அபராதம் சொன்னப்பட்டதா ஆயிடும். உத்கிருஷ்டமான அபராதம் வந்து சொன்னிருச்சுக்கோங்களேன், அதை காட்டிலும் வேற தோஷம் என்ன இருக்கு உங்களுக்கு? இதுதான் பெரிய தூஷணம் உங்களுக்கு சித்தாந்தத்துல. இந்த தூஷணம் யாருக்குமே வரக்கூடாது. காரணம் என்னன்னா இது வந்து பெரிய விஷயம், இது பிரம்மான்றது முக்கியமானது. நீ எதை அடிக்கிற, ஜீவன் அடிக்கிறியா பிரம்மத்தை அடிக்கிறியா? ஜீவனை தள்ளிட்டேன்னாக்க பிரதீகமே போயிடுச்சு, பிரதீகமே போயிடுச்சுனாக்க உபாசனம் எங்க வரும், எதுல திருஷ்டி விதி வரும்? பிரம்மம் போயிடுச்சுன்னா பிரம்மம் தான் பிரதானமான பிரபஞ்சத்திலேயே, அந்த பிரம்மமே போயிடுச்சுனாக்க அது வேற என்னதான் இருக்குது? எப்பேற்பட்ட அபராதம் இது! உத்கிருஷ்டமான பிரம்மத்துல அபராதம். அல்லது இது வந்து இதுவே பெரிய அபராதம். இப்படி பெரிய அபராதம் பண்ணதான் ஆயிடுது உங்களுக்கு சித்தாந்தத்துல. அதனால அந்த மாதிரி திருஷ்டி யாருமே ஒத்துக்க மாட்டார், விவேகிகள் ஒத்துக்க மாட்டார். அதனால நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இப்படி வச்சுக்க வேண்டாம், சாதிருஷ்யத்தை வச்சுக்கலாம். சாதிருஷ்யம், சாதிருஷ்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன மாதிரி அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா சாதிருஷ்யம், சாதிருஷம் சாதிருஷ்யம், என்ன மாதிரி அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அது சாதிருஷ்யம் சொல்றது. அப்படிப்பட்டதுதான் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சில பேர் சொல்றா. அப்படி சொன்னாக்கா அதுலயும் விரோதம் வருது. லோகத்துல வந்து உபநிடத் வாக்கியங்கள்லாம் இருக்கு, பஞ்சவிதம் சாமோபாசீத சப்தவிதம் சாமோபாசீத அப்படின்னு இருக்கு. இதுல வந்து அஞ்சு விதமான சாமங்கள். ஏன் அஞ்சு விதம் வந்ததுன்னாக்கா ஒரே சாமாதான், அதை பிரிக்கச்ச ஒரு சாதரிசத்தை வச்சுன்னு அஞ்சா பிரிக்கிறோம். அது மாதிரி இது அன்னைக்கு சொன்ன பாருங்க, புல்லாங்குழல ஊதரம் ஒரே காத்து அது ஷட்ஜம் அப்படின்னு அதுக்கு பேர்லாம் வருது. ஒரே காத்து ஒவ்வொரு ரந்திரம் புல்லாங்குழல் ஓட்ட இருக்கே
அதுல ஒவ்வொரு ரந்திரத்திலையும் வரைச்ச ஒவ்வொரு பேர் எடுக்க வருது. சாதிருஷ்யம் இருக்கு, வாயுத்த வாயுத்த மாத்திரேன்னு சாதிருஷ்யம், ஆனால் அதுக்கு பேர் என்ன வேற வேறையா இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் சொல்லிட்டு போறேன், சாதிருஷ்யம்னுட்டு சாதிருஷ்யத்தை கொண்டு இது இருக்கட்டும் அப்படின்னு நீ சொல்றியா. அந்த சாதிருஷ்யத்தை சாதிருஷ்ய ஞானம் இருக்கோ இல்லையோ, அதுதான் திருஷ்டி, அதுதான் திருஷ்டி விதி. இது ஓரளவு சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், இதை கூட ஒத்துக்கணும் நாம. ஏன்னா சாதிருஷ்யம் இல்லாம திருஷ்டி விதியா வராது. ஏதோ ஒரு விதத்துல பிரம்ம சாதிருஷ்யம்ன்றது ஜீவனுக்கோ அல்லது மன ஆதி மனசு நாமா இவைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சாதிருஷ்யம் இருக்கணும். அந்த சாதிருஷ்யத்தை வச்சுட்டு திருஷ்டி விதின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஓரளவு ஏற்றுக்கலாம். இது நம்ம சித்தாந்தத்தில் அதை அங்கீகரிக்கும். அதனால அந்த சாதிருஷ்ய திருஷ்டின்னு சொன்னாக்க அதுவும் கொஞ்சம் ஒரு விதத்துல பரவாயில்ல, அதுவும் கதஜித் பட்சம்தான், சில பேர் சொல்ற பட்சம்தான், அது ஓரளவு ஏத்துக்கலாம். சர்வாத்மனா ஏத்துக்கிறது இல்லை, ஓரளவு தான் ஏத்துக்கிறது. அதனால சர்வாத்மனா அதை ஏத்துக்கிறோம்னு சொல்லவே கூடாது. ஆக இந்த சாதிருஷ்ய பட்சத்தை வச்சுட்டு சமமா இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுட்டு கூட ஏத்துக்கலாம், அது ஒரு பட்சம் இருக்கு திருஷ்டி விதியில. இப்படி அத்வைத பட்சத்துல ரெண்டு விதமா சொல்லி அதை தூஷிச்சுட்டார். ஆனால் சாதிருஷ்ய பட்சத்துல தூஷிக்கல, இது ஒரு பட்சம், சில பேர் இந்த மாதிரி சொல்றா அப்படிங்கிறது திருவள்ளப்படுற சுவாமி. அதனால அது கதிச்சுட்டு இப்படி சொல்ற அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லச்ச சாதிருஷ்யம் வருது. சந்திரன் மாதிரி முகம் அப்படின்னு சொன்னாக்க சந்திரன் மாதிரியே இருக்கான்னு நான் முஞ்சி. சந்திரன் கிட்ட எப்படி ஒரு மனசை ஆனந்தப்படுத்துறது இனிமைப்படுத்துறது ஆஹ்லாதகரத்தம் இருக்கோ அந்த மாதிரி இந்த முகத்துல இருக்கு. அதுல தாத்பரியம், அதுல கூட விசேஷம் இருக்கு. எனக்கு பிடிச்ச முகம் இன்னொருத்தருக்கு பிடிக்குமா, இன்னொருத்தருக்கு பிடிச்ச முகம் எனக்கு பிடிக்குமான்னா, என் கிரகிணி முகத்தை பார்த்தா, என் பொன் முகத்தை பார்த்தா, என் பேத்தி முகத்தை பார்த்தா, என் பேரன் முகத்தை பார்த்தா எனக்கு ஆனந்தம். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி வராதே. அதனால இதெல்லாம் ஒரு சாதிருஷ்ய நிபந்தனம் தான், எல்லாருமே சரியாயிடாது. ஆகவே அந்த சாதிருஷ்யத்தை வச்சுட்டு சொல்லான்னு ஒரு பட்சத்தை சொல்றாரு. அதுல ஏத்துண்டா தோஷம் இல்லை, ஆனா அதே நம்ம சித்தாந்தம் இல்லை. அப்படியானாக்கா நம்ம சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கருடம் ஆத்மானம் ஜானியாத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தன்னை கருடனா பாவிக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி கருடம் ஆத்மானம் ஜானியாதுன்னு என் தன்னையே கருடனா பார்த்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம், விஷ பாதகம் விஷத்தை பாதிக்கிறதுன்றது கருடன் கிட்ட இருக்கு. அதே மாதிரி விஷத்தினால பாதிக்கப்படுறது நாம. ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு கடிச்சுடுறது, அப்ப விஷம் ஏறுறது. இந்த விஷம் ஏறுத்துனாக்கா அது நம்மளை பாதிக்கிறது. அதனால விஷ பாதித்தால் நாம அதை பாதன அந்த பாதத்தை போகணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும், கருடனான நம்மள தியானிச்சுண்டு கருடன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த திருஷ்டி இருக்கணும். அந்த திருஷ்டி இருந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணினோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கருடனானவன் நம்ம கிட்ட இருக்கிற விஷத்தை போக்கிடுவான், விஷ பாதகம். அதனாலதான் கருட தண்டகம் கருட பஞ்சாசத்தெல்லாம் சேவிங்கோ, பாம்பு பலம்லாம் வராது, பாம்பு பயம் துஷ்ட பயம்லாம் வராது. அதனால அது விசேஷம், அது அது சொல்லுங்கோ அப்படின்னு. அதனால விஷ பாதகம் கருடன், விஷ பாதித்தன் நாமெல்லாம். அப்ப நாமக்கு என்ன, நமக்கு என்ன பண்ணணும், சாதிருஷ்ய ஞானம்ன்றது கிடையாது. இங்க இங்க நாம வந்து கருடன் மாதிரி ஏதாவது நமக்கு சாதிருஷ்யம் இருக்கான்னா, சாதிருஷ்யம் நமக்கு இல்லவே இல்லை. கருடனுக்கும் நமக்கும் அந்த சமத்துவம், ஒரு உபமானம் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி சாதிருஷ்யம் இல்லை.
சாதசியம் இல்லாட்டா கூட கருடன மாதிரி தியானிச்சுக்கோங்கோ அந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதனால திருஷ்டி இங்க விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆரோபம் தான் இங்க சொல்லப்படுறது. ஏறிட்டுக்கிறது இங்க சாதிருஷ்யம்லாம் வேண்டாம். ஏறிட்டுக்கிறது மனசுன்றது ஒரு சாதாரண இந்திரியம். அதுல போய் பிரம்மம் அப்படின்னு ஆரோபிச்சு ஏறிட்டுக்கணும். ஏறிட்டு காமிக்கணும், இல்லாதத இருக்கிறத காமிக்கணும். இது திருஷ்டி விதி. அதனால ஆரோபிதமா ஆரோபாத்மிகமான அன்யஞான திருஷ்டி தான் இது. ஒரு இல்லாத ஒண்ணத்துல ஒண்ணுத்த இன்னும் பாக்குறது அவ்வளவுதான். அதை ஆரோபிக்கிறது தான். ஆரோபிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் திருடனே இல்லை, அவனை போய் வேணாம் திருடன்னு சொல்லிட்டான், இதை ஆரோபிக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த மாதிரி. அதனால ஒரு பிரம்மத்தை இந்த மனசை காப்பாத்து, மனசு பிரம்ம மாதிரி இருக்கு, மனசுல பிரம்மத்த திருஷ்டி அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்படி சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அங்க சாதிருஷ்யம் கிடையவே கிடையாது. பிரம்மத்துக்கு மனசுக்கு என்ன சாதிருஷ்யம் இருக்கு? சாதிருஷ்யம் இல்லாட்டா கூட அந்த இடத்துல ஏறிட்டுக்கிறது, மனசையே பிரம்மமா பார்க்கறது. இத மாதிரி பார்த்துட்டோம்னாக்க அப்போ இதுக்கு பேரு திருஷ்டி விதின்னு பேர். ஒண்ணுத்த இன்னொன்னா பார்க்கறது அப்படின்னு சொல்றது. இதுக்குதான் உதாரணம் கருடம் ஆத்மானம் ஜானியா. தன்னை வந்து கருடனா பார்த்துக்கிறது, நினைச்சுக்கிறது, தியானிச்சுக்கிறது. அப்படி பண்ணனாக்க நமக்கு இருக்கிற துக்கங்கள்லாம் போகும். அந்த மாதிரி சொல்றது. அதனால இது இந்த மாதிரி ஒரு சுரூபம். இதுல கூட சில விசேஷங்கள்லாம் இருக்கு. இப்ப கருடன்றது ரெண்டு விதமா இருக்கு. ரெண்டு விதத்துல எப்படி அப்படின்னாக்க நித்திய சூரியான கருடன் ஒத்தர். அதே மாதிரி நம்ம இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, நான் அதை நேரம் பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லாம் சம்பரோஷணம் சம்பரோஷணம் எல்லாம் அடைஞ்சா பார்த்தா போறோம், கருடன் சுத்தின்றே இருக்கும். கோபுரத்து மேல கருடன் சுத்தின் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நாம. காரணம் அந்த கருடன் வந்து பிராகிருத கருடன். அது இங்க நம்ம பெருமாள் கோதரம் பார்க்கறது வந்து சுத்தி பார்க்கறது. இது பிராகிருத கருடன். பிராகிருத கருடன் என்ன அர்த்தம்? நமக்கு சமமானவான் அர்த்தம். நமக்கு சமமானவா. அதனால இப்போ நீ வந்து எப்படி பாக்குற கருடனே? நித்திய சூரியான கருடனையா கருடனா பாக்குறியா? அல்லது நம்ம பிரகிருதி மண்டலத்துல பாக்குறமே கருட பட்சிய அந்த மாதிரி பாக்குறியா? ரெண்டுத்தையும் பாக்குற சமயத்துல ஒத்த நித்திய சூரியா பாக்குறேன்னு சொன்னாக்க அப்ப வெற்றி ஒரே ஒரு கருடன் தான். வைணதேயன்றவர் வினத்தையனுடைய பிள்ளை, அந்த கருடர் ஒத்தர் தான். அதனால அவர் நித்திய சூரி. அதனால அது வியக்தி. ஒரு வியக்திய நாம் ஆரோபிக்கிறோம் நம்ம கிட்ட. நித்திய சூரியான கருடர் அவரை நம்ம கிட்ட ஆரோபிச்சுக்கிறோம். நான் நித்திய சூரி கருடன் கருடனா என்ன தியானிச்சுக்கிறேன், என்ன நான் வந்து அதை மாதிரி நினைத்துக் கொள்கிறேன்னு திருஷ்டி விதி. இப்ப இது வியக்தி விஷயம். ஒன்னே ஒண்ணு போயிடுது. ஒரே ஒரு கருடன் தான் கருட ஆழ்வார். அதனால அவர் நித்திய சூரியா போயிட்டாருனாக்க ஒரே ஒரு நித்திய சூரிய தானே கருடர். விஷசேன உத்தர தான், அது மாதிரி ஆதிசேஷன் உத்தர தான், அது மாதிரி கருட ஆழ்வாரும் உத்தர தான். அதனால உத்தரா போயிடவே வியக்திகிதமான ஏறிட்டுக்கிறது அது அப்படின்னு அர்த்தம். வெற்றி ஆரோப்பம் இல்ல இல்ல பிராகிருதமா லோகத்துல பாக்குறவன் அந்த கருடனே விஷத்தெல்லாம் இது பண்ணிடும். அதனால பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கருடன்களை தான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அதுல ஒரு கருடன் இல்லையே, நிறைய கருடன்கள் ஆச்சு. அது அடியன் பார்த்திருக்கேன். புரோக்ஷன் எல்லாம் நடக்கச்ச நிறைய கருடன் இருக்கு, வரும் சுத்தின்றே இருக்கும், ஒன்னு ரெண்டு இல்லை. அப்ப அத்தனை இருக்கச்ச எந்த கருடன் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு தெரியாது இல்லையா? இந்த கருடன் தான் அந்த கருடன் தான் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கருட ஜாதி, கருட ஜாதி, கருடத்துவம் அப்படின்னு ஜாதி. அந்த கருடத்தினுடைய ஜாதியை நான் ஏறிட்டுக்கிறேன். என்னிடத்துல கருடத்துல ஜாதியை நான் ஏறிட்டுக்கிறேன்னு அர்த்தம்.
முதல்ல சொன்னது நித்திய சூரியன்ற பட்சத்துல கருடன் நித்திய சூரி, அது ஒரே ஒரு நித்திய சூரி தான் கருடன், கருடன் ஒத்தர் தான், அதனால வியக்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அங்க வியக்தி. ஆனால் பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கருடன்கள்னா அது எண்ணற்றவை, அதுல இந்த கருடனை தான் நான் தியானிக்கிறேன், அந்த கருடனை தியானிக்கிறேன்னு நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கருடத்துவ ஜாதி அப்படின்னு சொல்லணும், கருடத்துவ ஜாதியில வந்துட்டு அதில் ஏற்றிக்கிறோம். அதனால தன்னை வந்து தான் வந்து அந்த ஜாதியில் இல்லை, கருட ஜாதியில் நாம இல்லையே, நாம மனுஷ ஜாதி, மனுஷ ஜாதியில் நாம இருக்கோம், கருடனோ கருட ஜாதியில் இருக்குது, அந்த கருடனும் நம்ம ஏறிட்டுக்கிறது என்ன அர்த்தம், நாம் அந்த ஜாதியில் இல்லை, நாம கருடனா இருந்தாக்க நம்மளும் அதிலே ஆயிடுவோம், அப்ப ஏறிட்டுக்கிறதே இல்லை அது, ஆர்வம் போன்றதே இல்லை அது. ஆனால் இது அப்படி இல்லை, நாம் மனுஷன், கருடன்றது ஒரு பட்சி, அந்த பட்சியானது பல விதமான பட்சிகள், கருடனே பல விதமா இருக்கு, அதனால அனைத்தையும் என்னால ஏறிட்டுக்க முடியாது. ஒண்ணுன்னாக்க இந்த ஒண்ணுன்னு என்னால சொல்ல முடியாது, எத்தனையோ கருடங்களை எதை நான் சொல்றது. அதனால நான் என்ன பண்றேன், அந்த கருடத்துவ ஜாத்திய மனுஷ ஜாத்தியான எங்கிட்ட கருடத்துவ ஜாத்திய நான் ஏறிட்டுக்கினேன் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த வியக்தியை வந்து சேர்றது, முதல் நிச்சய சூரிய சொல்லிச்சு வியக்தியில சேருது, பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கருடன்கள் சொன்னாக்கா அது ஜாதியில சேரும், கருட கணம், கருடர்களுடைய கணங்கள், அந்த கணத்துல ஒரு ஜாதி இருக்கு கருடத்துவம் அப்படின்னு, அந்த ஜாத்தியை தான் நான் இங்க ஏறிட்டுக்கிறேன், அதுலதான் இது வரும் அப்படின்னு அர்த்தம். அதனால இங்கேயும் அப்படிதான், மனோ பிரம்மேத்தி பாசீத, நாம பிரம்மேத்தி பாசீத, வாச்சம் பிரம்மேத்தி பாசீதன்னு சொன்னாக்கா அதுல மனசு பிரம்மம் இதெல்லாம் மனசு எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அதை தள்ளவே இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்லலை, அவ சொன்ன மாதிரி கிடையாது, தள்ளப்படல, தள்ளப்படாம அவைகள்லாம் அப்படியே இருக்கு. அவைகளிடத்துல உத்கிருஷ்டமான பிரம்மத்தை ஆரோபிக்கிறோம், அதுதான் பார்க்கிறோம், பிரம்ம வியக்தியை ஆரோபிக்கிறது. அதே பஞ்சவிதம் சாம உபாசீதன்னு சொன்னாக்கா அப்போ சாம ஜாதி, சாம ஜாதி பலவிதமான சாமாக்கள், சாமங்கள்னா நிறைய இருக்கு, நிறைய சாமங்கள், அவைகளுடைய ஜாதியை ஒண்டிதான் அங்க ஆரோபிக்கிறோம். அதனால இந்த இடத்துல வந்து இதுதான், ரெண்டு விதமான திருஷ்டி இருக்கு, இந்த இது திருஷ்டி விதி, ஒண்ணுத்த இன்னொன்னா பாக்குறதுன்றது. அது எப்படி அப்படின்னா வியக்திகதமா பாக்குறது ஒண்ணு, அதன் பிறகு ஜாதி கணமா பாக்குறது இன்னொன்னு, இங்க வியக்தி கணமா பாக்குறது தான் ஒத்துன் இருக்கும், ஏன்னா பிரம்மம் ஒண்ணுதானே, பல பிரம்மம் இல்லையே, அதனால இந்த மனசு முதலானவைகளை பிரம்மமா பாரு அப்படிங்கிறதுலதான் இது திருவுள்ளம், அதுல தன்மையை சுற்று, அதனால இதுதான், இதுதான் சரி. இன்னும் சில பேர்லாம் உபாசனம் அத்தியாச ரூபம் அப்படின்லாம் அவ சொல்றாளா, இவ அத்தியாசம் பண்றது அப்படின்லாம் சொல்ற, அதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லை, ஏன்னா நம்ம அத்தியாசம்ன்றதே நம்ம ஒத்துக்கல, அத்தியாசம்னா என்ன அர்த்தம், இல்லாதது இருக்கிறது அப்படின்னுட்டு, அப்படியே நீ அத்தியாசத்தை ஒத்துண்டா கூட ஓம் பட்சத்துல தான் விரோதம், அது இல்லாத ஒண்ணுத்துல இருக்கிறத ஏறிட்டுக்கிறது தான் அத்தியாசம் நீ சொல்ற. ஒரு கயிறு இருக்குது, கயிறுல பாம்பே கிடையாது, கயிறுல பாம்பு இல்லை, ஆனா அதை பார்த்து பாம்புன்னு சொன்னான், அப்ப இல்லாததுல தான் இல்லாததுதான் அங்க வந்தது, இல்லாதது வந்ததுன்னு சொல்லிட்டேனாக்கா இங்க எது இல்லாதது, பிரம்மம் இல்லையா, ஜீவன் இல்லையா, ஜீவனே இல்லைன்னு சொன்னாக்க அப்ப அத்தியாசமே பண்ண முடியாது, பிரம்ம இல்லைன்னாக்க சர்வாத்மா எல்லாமே நஷ்டமா போயிடும், அதனால இதுவும் உனக்கு விரோதம் தான். அதனால இப்ப இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிற விஷயம் இதுதான், அத்வைதிகள் பாதாயாம் சமானாதிகள்னு தொண்டா சோரஸ்தானுகு அப்படின்ற இடத்துல இப்போ
சஜ்ஜனாக தேவதத்தகான்னு சொன்னாக்க ரெண்டும் அன்வயிக்கிறது. ஆனால் சோரஸ்தானுகுன்னாக்க ரெண்டும் அன்வயிக்காது. திருமண மரமும் ஒன்றாகுமண்ணா ஆகாது. அதனால ஒன்று பாதிதம் இன்னொன்று பாதகம். சோரகான்றது பாதிதமாக போயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே மன மனோபிரமேச்சி பாதித்தேன்ற இடத்துல ஒன்றும் பாதிதம். எது பாதிதம்? மனசு பாதிச்சுருத்தோன்றியா? மனது பாதிக்கப்பட்டது, ஆத்மா பாதிக்கப்பட்டது, நாமா பாதிக்கப்பட்டதுன்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னியானாக்கா இது அடிபட்டு போறோம். என்னன்னாக்கா எதுல நம்ம ஏறிட்டு சொல்லணுமோ அதுவே இல்லையே இப்போ, அது போயிடுத்து. அதனால அது பெரிய தோஷம். இல்ல பிரம்மே நாங்க பிரம்ம இல்லைன்னு சொல்றோம்னாக்கா அப்ப பிரம்ம இல்லைன்னா அது எப்பேற்பட்ட அபராதம்? பெரிய அபராதம் பண்ணிட்டீங்களா நீங்க? பெரிய அபராதத்தை பண்ணிட்டீங்கோ. அதனால இந்த அபராதத்தை பெரியவா யாருமே ஏத்துக்க மாட்டா. வசந்த பிரம்மத்தை அது இல்லைன்னு நீ சொன்னியானாக்கா அதுவே அடிபட்டு போயிடுறது. அதனால அது தப்பு அப்படின்னுட்டு அவாபக்ஷத்தை சொல்லி கண்டனம் பண்ணார். அதன் பிறகு சாதிருஷ்ய பக்ஷம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாதிருஷ்ய பக்ஷம் சொன்னாக்க அதுல எங்களுக்கு வந்து தோஷம் இருக்கிறதா தெரியல, தோஷம் இருக்கிறதா தெரியல. அதனால சாதிருஷ்ய பிரதிபத்தி கூட நாங்க ஒத்துக்கிறோம், அதனால தோஷம் இல்லை. ஆனால் பரம சித்தாந்தம் என்ன அப்படின்னா சாதிருஷ்யம் வேண்டாம், ஏறிட்டுக்கிறது தான். மனச பிரம்மமா பார்க்கறது, ஏறிட்டு பார்க்கறது, ஆரோபிக்கிறதுன்னு மனச ஏறிட்டு பார்க்கறது. மனச வந்து பிரம்மத்தை ஏறிட்டு பார்க்கணும், நாம அவனை பிரம்மத்தை ஏறிட்டு பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கறது தான் இந்த இடத்துல சொல்றது. நாமளே என்ன சொல்றோம்? சாக்ஷா பெருமாள் மாதிரி இந்த சுவாமிகள் இருக்கார், இவர் தான் எனக்கு பெருமாள் சொல்றேன். வசுதா இவர் பெருமாளோ கிடாம்பியாச்சான். அவர் மதுகுரமணன் இருந்தார், பிக்ஷசாய் சென்றனுக்கே எம்பெருமானா இருக்கு. அந்த சமயத்துல ரங்கநாதன் எழுந்துள்ளார். ரங்கநாதன் எழுந்துள்ளிருக்கிறது இவர் வந்து என்ன பண்ணிருந்தாராம், உள்ள தெளிவு பண்ணிட்டு இருக்கார். ரங்கநாதன் எம்பெருமானார் சேவை செஞ்சிருக்கார், மங்களாராதனம் பண்றார். அந்த சமயத்துல கிடாம்பியாச்சான் வரல. அப்ப கிடாம்பியாச்சான பார்த்து அப்ப இவர் கேட்டாராம் எம்பெருமானார், பெருமான எழுறாரு சேவிக்காம உள்ள உட்காந்து இருக்காரு நியாயமானு. அதுக்கு கிடாம் பேசான சாத்தியாரா, உமக்கு உம பெருமாள் வஸ்தி, எனக்கு எம்பெருமாள் வஸ்தின்னு. எம்பெருமாள்ன எம்பெருமானார், எம்பெருமானார் எனக்கு வஸ்தி அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் ஒரு நாள் நான் எடுத்து பெருமாள் எழுறேன், இவர் வந்து என்ன பண்ணாரா, பெருமாள் எம்பெருமானார் ஆராதிக்கிற மூர்த்தி, அது ஒரு கோயில் ஆழ மாதிரி இருக்குது. இவர் என்ன பண்ணாருனாக்க கிடாம்பி ஆச்சான் எம்பெருமானாருடைய பாதுகைகளை அட பண்ணிடுறாரு. அப்ப எம்பெருமானார் சொன்னேறான், ஆச்சான் அதை எங்கேயாவது வச்சுட்டு வேலை வச்சுட்டு வேலை இப்படி வேலை துவாரம் அப்படின்னு நேரம். உடனே இவர் என்ன பண்ண கிடாம்பி ஆச்சான் அப்படியே அந்த இவர் பெருமான் மூர்த்தி கோயில் ஆழ்வார் கோயிலோ அது வேலை ஏழை பண்ணிட்டாரான் பாதுகையை. என்ன அபச்சாரம் பண்ண பெருமாள் தள்ள போய் என்னுடைய பாதுகை வச்சுட்டாரு அப்படின்னு கேட்டாரான் எம்பெருமானார். அப்பயும் இதே பதில் சொன்னேனா, உமக்கு உம பெருமாள் வஸ்தி, எனக்கு எம்பெருமாள் வஸ்தி. ஆச்சாரிய பக்தின்றது அப்படி அவருக்கு இருந்தது. அந்த ஆச்சாரிய பக்தி அவருக்கு அப்படி இருந்ததுனால அவரால் பெருமாளை தான் பார்க்க முடிஞ்சது. எம்பெருமானார முதலே ஆண்டான் வந்து சேவிக்கிறார். எம்பெருமானார சேவிக்கிறச்ச கிடாம்பி ஆச்சான் சேச்சேரம், இந்த முதலே ஆண்டான நம்ப கூடாது. ஏன் அப்படின்னா இங்க வந்தாக்கா அதாவது எம்பெருமானார்கிட்ட வந்தா எம்பெருமானார் திருவடிகளையே சொல்லணும்ன்றார். நம்பெருமாள் கிட்ட போனாக்கா ரங்கநாதன் கிட்ட, அங்க போனாக்கா நம்பெருமாள் திருவடிகளையே சொல்லணும்ன்றார். ஏதாவது ஒன்னே போறாதா அல்லது இந்த எம்பெருமானார் திருவடியே போறாதா? இடத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுறார் இவர். இப்படிப்பட்டவரை நம்பலாமான்னு கேட்டேன். ஏன்னா அவ்வளவு ஒரு ஆச்சாரிய பிரதிபத்தி, ஆச்சாரியர் எவ்வளவு வசந்தவர், எப்படிப்பட்ட பெருமாள், பெருமாளாவே பாக்குற அது எம்பெருமானார் தெரியும் இவர் ஏறிட்டு பாக்குறாருன்னு. ஆனா அவரே அப்படியே நினைச்சிருக்கார். நீ சொன்னமே
வேத அக்ரஹம் பெருமாளும் எம்பெருமானாரும் ஒண்ணுதான். எம்பெருமானாரும் பெருமாளும் ஒண்ணுதான் அவருக்கு, வேதத்தை கிரகிக்கல. அந்த மாதிரி சிதைக்கிறாரு, அதனால ஏறிட்டுக்கிறது அது. அதனால இந்த வந்து இது மாதிரி இதுதான் நமக்கு நம்ம சித்தாந்தத்தினுடைய ஏற்றம். அதனால இந்த மூணு விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டாரு. அதுல அத்வைத பட்சத்தை கண்டிச்சுட்டார், சாதிருஷ்ய பட்சத்தை அங்கே அர்த்தாங்கீகாரம் ஒத்துக்கிறோம், அதனால எங்களுக்கு ஒண்ணு விரோதம் இல்லை. ஆனால் பரம சித்தாந்தம்ன்றது ஏறிட்டு பார்க்கறது தான், இதுதான் திருஷ்டி விதிங்கிறது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க ஸ்லோகத்தை, திரஷ்டவ்யா பண்ணவேன பிரமதனு கடிதா திருஷ்டிரத்வைதமோகம் சியாத் உத்கிருஷ்டாபராதம் தத இஹ விஹிதாம் தாதிருஷத்வஸ்ய திருஷ்டிஹ தாதிருக் திருஷ்டௌ ந தோஷஃ தத இதி கதிசித் சாட்சிய திருஷ்டியாதி நித்யாம் த்வேதான்யத்ரான்ய திருஷ்டிஹ ந கிம் அனதிகதாம் வ்யக்திதோ ஜாதிதஸ்ச. திரஷ்டவ்ய அபண்ணவே அல்லது திரஷ்டவ்ய அபண்ணவீன, ரெண்டு ரெண்டு பாடமும் உண்டு. திரஷ்டவ்ய அபண்ணவை, திரஷ்டவ்யம்னா என்னது, பார்க்கப்படுறது. எது பார்க்கப்படுறது, மனசை பார்த்து, மனசு பார்க்கப்படுறது, பிரம்மமாக பார்க்கப்படுறது. அந்த திரஷ்டவ்யம் பார்க்கப்படுவதை அபண்ணவே, அது தள்ளிவிட்டாக்கா அதுவே இல்லை, மனசே பாதிதம், ஆத்மாவே பாதிதம், பாதார்த்தம் சமானாதிகன்னு சொன்னோம் இல்லையோ, சோர சாணுகம் சொன்னோம் பாருங்க, அதுல அந்த சோரான்றது பாதிதம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாதிதம் அப்பன்னவே தள்ளப்பட்டுச்சுன்னாக்கா பிரமத் அனுகடிதா, பிரமத் பிரமத் என்னாக்கா அஜ்ஞானம் வந்தவன், அஜ்ஞானம் வந்தவன். யாருக்கு அஜ்ஞானம் வந்தது, இந்த ஜீவனுக்கு தான் வரணும். அவனே இல்லைன்னு நீ சொல்லிட்டே இப்போ அவனே தள்ளப்பட்டான்னாக்கா இப்ப திருஷ்டி எப்படி வரும், பிரமத அனுகடித்தார் ஜீவன், ஜீவனுக்கு பிராந்தி வந்தது, அஜ்ஞானம் வந்தது, அதனாலதான் இந்த திருஷ்டி விதி வந்ததுன்னு நீ சொல்லணும். அந்த ஜீவனே போயிட்டான்னாக்கா அந்த திருஷ்டி எப்படி வரும், அதனால இது அத்வைத மோகம். இது அத்வைதிகளுடைய மோகம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது அத்வைத மோகம்னாக்கா குமார பரதேசி என்ன சாய்க்கிற அத்வைத மோகத்தினால் இருக்கிறது என்னது என்னக்கா பிரம்மந்தான், பிரம்ம ஒண்டிதான் இருக்கு. நான் ஒத்துண்டிருக்கான் அத்வைதிகள் ஒத்துக்கிறது பிரம்ம ஒண்டிதானே, அதனால அந்த அத்வைத மோக அந்த இது இருக்குது, பிரம்ம ஒண்டிதான் இருக்குன்னு இருக்கும். அது போயிடுச்சுன்னு நீ சொல்றியா இப்போ, அது அபண்ணவம், அது தள்ளப்படுறதுன்னு நீ சொல்றியா, அது தள்ளப்படுத்துன்னு சொல்லிட்டாக்கா உத்கிருஷ்டாபராதக சியாத், உத்கிருஷ்ட அபராதம் வந்துடும். உத்கிருஷ்ட அபராதம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, உத்கிருஷ்டமான பிரம்மம் அதுக்கே அபராதம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அல்லது அபராதமே ரொம்ப உத்கிருஷ்டம், ரொம்ப பெரிய அபராதம், இது மகான் அபராதம், வசந்த அபராதத்தை பண்ணதா ஆயிடும். அதனால ஈக விஹிதா தாதுசத்வஸ்ய திருஷ்டி, நீ சொல்ற வாக்கியங்கள்லாம் இப்படிப்பட்டதுதான், இந்த மாதிரி திருஷ்டியதான் இங்க விதிக்கப்பட்டிருக்குதுன்னு நீ சொல்ற. அத சொன்னாக்க அது எப்படி அன்வயிக்கும், அது அன்வயிக்கவே அன்வயிக்காது, தாதுசத்துவ திருஷ்டி வரவே வராது. அல்லது தாதிருக் திருஷ்டவ், தாதிருக் திருஷ்டவ்னாக்கா என்ன அர்த்தம், சாதிருஷ்யம், சாதிருஷ்யத்தை வச்சு திருஷ்டி பார்க்கிறோம், திருஷ்டியை வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு நீ சொல்றியா, அதுவும் இதுவும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்றியா. நீ அந்த மாதிரி பார்த்தா தாதிரு திருஷ்டோ என்ன தோஷாக, அது தோஷம் இல்லை. இது கதிச்சுட்டு சில பேர் சொல்ற, சில பேர் சொல்ற சாதசத்தை வச்சுட்டு திருஷ்டி விதி வருதுன்னு சொன்னாக்க அப்படின்னு சில பேர் சொல்ற, தோஷம் இல்லைன்னு. அது எங்களுக்கும் விரோதம் இல்லை, அது சொன்னா கூட நாங்க ஏத்தம் போவோம். ஆனாலும் கூட எங்க பரம சித்தாந்தம் என்ன அப்படின்னா, தார்க்ஷிய திருஷ்டியாதி நீத்யா, தார்க்ஷியம்னாக்க
வருணனுக்கு பேரு. சார்ஷிய திருஷ்டி அதிநித்யா, சார்ஷிய திருஷ்டி அது மாதிரி இந்த பிரம்ம திருஷ்டி மனாதி இதெல்லாம் வரிசையா சொல்ற முடியும். அது வந்து அந்த காலத்துல அவர் சுவாமி என்னை பார்த்து சொன்னார், அதிகம் சார் அவளையும் தத்துவமுத்தாக்கள் அப்படின் அடிக்க உருவ பண்ணிட்டேன், இப்ப எல்லாம் மறந்து போயிடுச்சு. அப்போ அப்படின்னு சொல்றதே 35-36 வயசு இருக்குச்சு. மதுராந்தகம் சுவாமி இந்த அதிகன சாராவளி அதிகன சாராவளி சாய்க்காம சுவாமி அதிகனமே சாய்க்க மாட்டேறோம், எந்த சாரத்தை அதிகன சாராவளி சொல்லுன்னு கேட்பேன் சுவாமி. அதனால அதை பார்த்துட்டு என்னை பார்த்து சொன்ன, நாராயணா நிகிருஷ்டே உத்கிருஷ்ட திருஷ்டி அப்படின்னார். அழகான வார்த்தை என்னன்னாக்க, மதுராந்தகம் சுவாமின்றவர் எவ்வளவு பெரிய உத்கிருஷ்ட வியக்தி, எப்பேற்பட்ட மகான், அவர் அதிகம் சாராவளி ரொட்டு பண்ணவர், அவர் அவ்வளவு தூரம் இது பண்ணிருக்கார், அவர் உன்னை பார்க்கச்சா அவரை ஞாபகம் வருது, அவரை மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொன்னார். இது என் பெருமை, எனக்கு அது என் பெருமையே அந்த விஷயத்துல, எப்பேற்பட்ட மகான். அதை வந்து அதிகன சாராவளி புஸ்தகம் வெளியிட்டு இருக்கா இப்போ, ஆசிரமத்துல முதல் அத்தியாய அடியன் வந்து யாக்கியான எழுதியிருக்கணும் இல்லையோ, பாதுகாப்பு தமிழ் எழுதிட்டு இருக்கேன், அது முதல் அத்தியாயம் வந்திருக்கு இப்போ. அதுல கருணாகராச்சார சுவாமி இதே விஷயத்தை எழுதிட்டார். அந்த காலத்துல மதுராந்தகம் சுவாமி, நாவல்பாவம் பெரிய சுவாமி, கோழியாளம் சுவாமி இவெல்லாம் அப்படியே வாசக தெய்வமா சென்றிருந்தவா. அதனால வந்து அப்படிப்பட்டவா அவள்னா, அவளுக்கு அவள மாதிரி நாராயணாச்சாரம் நுற்று பண்றதுன்னு எழுதியிருக்காரு அவர் கருணாச்சார சுவாமி அடியனை பத்தி. எதுக்கு சொல்ல வர, இப்ப பாருங்க உண்மையிலேயே அவ எங்க அடியனுங்க, ரொம்ப 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 நீச்சல் அடியன். அவளை பார்க்கற சமயத்துல இது தன்னடக்கம் இல்லை, உண்மை உங்களுக்கே தெரியும். அந்த மகான்கள்லாம் எங்கே, அடையன்லாம் எங்கே. ஆனா இதுதான் உத்கிருஷ்ட நிகிருஷ்ட உத்கிருஷ்ட திருஷ்டின்றது. அதனால இத மாதிரி வச்சுக்கணும், சாட்சிய வந்து திருஷ்டியாதி நீத்தியா சாட்சிய கருடம் ஆத்மானம் ஜானியாத்துன்னு சொல்ற மாதிரி தன்னை கருடனா பாவிச்சுக்கிறது, அது எப்படி திருஷ்டி இதையோ அந்த மாதிரி இது. இது துவேதா அந்யத்திர அந்ய திருஷ்டி, வேதா ரெண்டு விதமா இருக்கும், ஒன் அந்யத்திர இன்னொன்னுத்துல அந்ய திருஷ்டி, இன்னொன்னுத்தினுடைய பார்வை திருஷ்டி. அது எப்படின்னா கிம் மனதுக்கேதா, அதனால ஒத்துக்கலையான்னு நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்கலையான்னா தெரிஞ்சுதான் இருக்கும், நான் கிம் அனதிக்கதான்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம், தெரியாதா என்ன ஜாதி வியக்தி என்னது. அப்படி பார்த்தோம்னாக்க அதனால அந்த நித்த சூரியான வைணதேவர் அவருடைய திருஷ்டி நம்ம கிட்ட இருக்கு, நாம பண்றோம், நம்ம கிட்ட பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு அர்த்தம். ஜாதி தஸ்தன்னாக்க பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிறைய கருடர்கள், அந்த கருட பக்ஷியா நம்மளை நினைச்சிருந்தோம்னாக்க அது ஒண்ணு ரெண்டு இல்லை, அதனால அனைத்தையும் சொல்லும்படியா ஆயிடும். அனைத்தையும் சொல்லணும்னாக்க ஒண்ணு ஒன்னா பிரித்து சொல்ல முடியாத இல்லையோ, அதனால கருடத்துவ ஜாதி அப்படின்னு சொல்லு. அந்த கருடத்துவ ஜாதிய நம்ம கிட்ட ஏறிட்டுக்கிறது, வியக்திதோ ஜாதி தஸ்ட அப்படின்னு நீங்க சாதிக்கிற. அதனால இந்த மாதிரி அத்வைத பட்சம், அத்வைத பட்சத்துல ஜீவ அப்பண்ணவமா அல்லது பிரம்ம அப்பண்ணவமா, அதாவது ஜீவனை தள்ளுறதா பிரம்மத்தை தள்ளுறதா, அதை கேட்டு அதை கண்டிச்சுட்டேன். அப்புறம் சாதிருஷ்ய பட்சம், அதை ஒத்துண்டா எங்களுக்கு விரோதம் இல்லைன்னு சாதிச்சுட்டேன். அதன் பிறகு இந்த திருஷ்டி நம்ம சித்தாந்தத்துல இதான், தன்னை கருடன் மாதிரி தன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லச்ச எப்படி இருக்கோ திருஷ்டி, அந்த மாதிரி திருஷ்டி ரெட்டி, அது வியக்திகதமாகவும் இருக்கும் ஜாதிகதமாகவும் இருக்கும். வெற்றியை கொண்டும் சொல்லலாம், ஜாதியை கொண்டும் சொல்லலாம், அதுக்கு உதாரணம் காமிச்சிட்டோம். அதனால திருஷ்டி விதின்றது இதுதான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்ப பாருங்க, திரட்டவியா பண்ணவேன பிரமதனு கடித திருஷ்டி ரத்வைதமோக சியாது கிருஷ்டாபராதக ததையக விகிதம் தாதிருஷத்வசிய திருஷ்டி தாதிருக் திருஷ்டோ ந தோஷ ததை இது கதிச்சித் சாட்சிய திருஷ்டியாதி நித்யா
द्वेधा अन्यत्र अन्यदृष्टिः न किम् अनधिगता व्यक्तितो जातितश्च कविदार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः असद्गुरुपरम्परायै नमः।